அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன், அது வந்து எப்படின்றத தெரிஞ்சுங்க சரிங்களா. மனப்படம் பண்ணக்கூடாது ஃபார்முலா, ஏன்னா இந்த இடத்துல வந்து சைன் பை மைனஸ் தீட்டா அப்படின்றது இல்லையா, அதை வந்து நீங்கள் குழம்புனீங்க. இப்போ அது எப்படி வருது நான் சொல்லுங்கல்ல. முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, இது வந்து மூன்றாம் கால் பகுதினு சொல்லுவோம். மூன்று, இது வந்து நான்காம் கால் பகுதி. இதான் தான் நான்கு கால் பகுதிகள். ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவாங்க. இது ஜீரோ டிகிரி, தொண்ணூறு டிகிரி, அப்படி இல்லைன்னா பை பை டூன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே சொல்லுவோம். இது வந்து பை இல்லைன்னா 180 டிகிரின்னு சொல்லுவோம். இது வந்து 270 டிகிரி சரிங்களா. இப்போ நான் டூ த்ரீ பை பை டூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆள்னு சொல்லுவாங்க, ஆள் ஆள் ஸ்டூடெண்ட், ஆள் ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் மட்டும். ஸ்டூடெண்ட் டேக் அண்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் டேக்னா எடுக்கிறது, காஃபி. இப்போ ஒரு இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போ வந்து இப்போ டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீ எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் அண்ட் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா ஆல் ஸ்டூடெண்ட் எஸ் டேக் அண்ட் டீ சி ஓகேவா. இப்போ இந்த இடத்துல சைனு காசு டேனு அதனுடைய தலையீடு எல்லாமே இந்த இடத்துல ப்ளஸ் தான். இது எப்படி ஜீரோவோட ப்ளஸில் இருக்கணும், ஜீரோவோட ப்ளஸில் இருக்கணும், பை பை டூவோட மைனஸில் இருக்கணும். மைனஸ் பை பை டூ, இதை வந்து எப்படி சொல்லணும், 90 மைனஸ் பாருங்க, 90 கூட 90 ஏதாவது 90 கூட ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினா கூட இந்த கால் பகுதி கூட இருந்துடும். 90ல இருந்து ஒரு டிகிரியை குறைச்சா கூட இந்த ஃபர்ஸ்ட் கால் பகுதி கூட இருந்துடும் சரியா. இது புரியுது இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்ன சொல்லுவாங்கன்னா பை மைனஸ் பை பை டூ மைனஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைனா 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த முதல் கால் பகுதி, ஏன்னா 90 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துடும், 90 டிகிரியை ப்ளஸ் பண்ணால் இங்கே வந்துடும். அப்படின்னா 90 ப்ளஸ் தீட்டா பை பை டூ ப்ளஸ் தீட்டா 180 கழிச்சா 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா பை மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே, இப்போ இந்த கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 180 கூட்டணும், 180 கூட்டணும் ப்ளஸ் தீட்டா, ஏன்னா கழிச்சா இங்கே கூட இருந்துடும், கூட்டினீங்கன்னா இங்கே வந்துடும். இதை வந்து பை ப்ளஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ 270 வந்து கழிக்கணும், அப்படின்னா 270 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பை 2 மைனஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குழப்பத்துக்காக தான் 170 மைனஸ் தீட்டான்னு டைரெக்டாக சொல்லாமல் பை மைனஸ் ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குழப்பக்கூடாது. இப்போ இந்த கால்பகுதியில் 270 ப்ளஸ் தீட்டா 3 பை 2 ப்ளஸ் என்னது இந்த இடத்துல சைன் இருக்குதுல, சைன் தீட்டாவும் இதனுடைய தலைகீழ் என்னது கொசிக்கு, கொசிக்கன் தீட்டாவும் மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளஸ், மீதி எல்லாமே மைனஸ் ஆகும். இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்க. இதை வச்சு தான் நான் இப்போ சொல்லவே போகிறேன். இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அடுத்து சைன் 90 ப்ளஸ் தீட்டா, அதே மாதிரி தான் காஸ். இப்போ அதே மாதிரி சைன், சைன் 180 மைனஸ் தீட்டா, சைன் 180 ப்ளஸ் தீட்டா. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி சைன் 270 ப்ளஸ் தீட்டா, சைன் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல
காஸ் 90 பிளஸ் தீட்டா காஸ் 90 மைனஸ் தீட்டா காஸ் 180 மைனஸ் தீட்டா காஸ் 180 பிளஸ் தீட்டா காஸ் 270 பிளஸ் தீட்டா காஸ் 270 மைனஸ் தீட்டான்னு வரும் ஓகேவா இப்போ இது மாதிரிலாம் வரும் இப்போ அடுத்து வந்து நான் டேனுக்கு சொல்கிறேன் அப்படியே இதுக்கு தலைகீழ் நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான் சைன் 90 மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் கால் பகுதி அப்பனா எல்லாமே ப்ளஸ் தான் அப்பனா இது வந்து 90 டிகிரின்னு போதுங்க பாருங்க 90 டிகிரியில் இப்படி இருந்ததுன்னா சைனு காசு ஆகும் காசு சைனாக மாறும் டேனு காட்டாக மாறும் இது என்ன பண்ணி எழுதிக்கிறீங்களா இப்போ பாருங்க 90 டிகிரி 90 டிகிரி இல்லைன்னா 270 டிகிரி 90 டிகிரி மற்றும் 90 டிகிரி மற்றும் 270 டிகிரியில் ஏன்னா ரெண்டுமே செங்கோணம் பாருங்க இதுவும் 90 டிகிரி செங்கோணமாக வருது 270 செங்கோணமாக வரும் சரிங்களா அதனால செங்கோணத்தில் வரும்போது 90 டிகிரி மற்றும் 270 டிகிரியில் சைனு சைனு காசாகவும் சைனு காசாக மாறும் காசு சைனாக மாறும் அடுத்து வந்து டேன் டேன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டாவும் மாறும் காட்டிட்டா வந்து டேன் கிட்டாவும் மாறும் ஓகேவா சைன் காசு டேனு அடுத்து வந்து சீக்கு சீக்கன் டீட்டா வந்து என்ன ஆகிடுமா சீக்கன் டீட்டா வந்து கொசிக்கன் டீட்டாவும் கொசிக்கன் வந்து சீக்கன் டீட்டாவும் மாறும் ஓகேவா ஓகே இப்போ இந்த மெத்தடை வச்சு தான் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன் இதே வந்து 180 டிகிரியில் சைன் வந்து சைனாகவே தான் இருக்கும் சைன் டீட்டாவே தான் மாறும் ஓகேவா அடுத்து வந்து காசு காஸ் டீட்டாவே தான் இருக்கும் அடுத்து டேன் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேன் டீட்டாவே தான் இருக்கும் டேன் டீட்டாவே தான் மாறும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் 90 டிகிரியில் மட்டும்தான் இது மாதிரி ஆப்போசிட்டாக மாறும் 180 டிகிரின்னு வந்துச்சுன்னா இந்த 180 இருக்கு இல்லையா இந்த 180 எல்லாம் ஆப்போசிட்டில் மாறாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்ப இப்ப 90 டிகிரி சைன் 90ல ஃபர்ஸ்ட் என்ன மாறும் ஆப்போசிட்டா மாறும் அப்பனா காஸ் தீட்டா காஸ் 90 மைனஸ் தீட்டானா தீட்டா வந்துருமா ஃபர்ஸ்ட் கால் பகுதியில் எல்லாமே பிளஸ் தானே அப்பனா பிளஸ் தான் ஓகே இப்ப 90 பிளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் 90ல சைன் என்ன மாறும் காசா மாறிடும் காசா மாறிடும் ஓகே காஸ் மாறிச்சா இப்ப அந்த தீட்டா பிளஸ் தீட்டாவா மைனஸ் தீட்டாவான் போது காஸ் தீட்டாவா மாறிடும் இப்ப பிளஸ் குறியா மைனஸ் குறியான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் எந்த கால் பகுதியில் பாருங்க இரண்டாவது கால் பகுதி இரண்டாவது கால் பகுதியில் சைன் மட்டும்தான் பிளஸ் சைன் பிளஸ் அப்படின்னா அது சைன் தானே வந்திருக்கு சைன் தான் சைன் தான் இருக்குங்க அப்படின்னா பிளஸ் தான் இப்ப சைன் 180 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் 180 சைன் என்னவா மாறும் சைனாவா இருக்கும் சைன் தீட்டாவா தான் இருக்கும் 180 மைனஸ் தீட்டா எந்த கால் பகுதி 180 மைனஸ் தீட்டா இந்த கால் பகுதி இந்த கால் பகுதியில் சைன் தானே இது ஃபுல்லாக சைனுடைய ஆதிக்கம் இருக்குது இல்லை இது சைனுடைய பகுதின்னு கூட சொல்லிக்கலாம் இது எல்லாத்தோடைய பகுதி இது டேனுடைய பகுதி இது காசுடைய பகுதி மட்டும் அவங்க இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கெத்து புரியுதா அவங்கவுங்க வீட்டில் அவங்க தான் கெத்து அதே மாதிரி தான் இது அவங்கவுங்க வீடு கூட நான் வச்சுக்கோ சரியா இங்கே பாருங்க சைன் 180 ஃபர்ஸ்ட் என்னவா மாறும் சைன் 180 சைனாகவே தான் இருக்கும் அப்படின்னா சைன் கிட்ட போட்டாச்சு 180 மைனஸ் கிட்ட எந்த கால் பகுதி இந்த கால் பகுதி அப்படின்னா இந்த கால் பகுதியில் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு இதில் வந்து இது மட்டும்தான் ப்ளஸ் சரியா இங்கே வந்து இவங்க மட்டும்தான் ப்ளஸ் இங்கே இவங்க மட்டும்தான் ப்ளஸ் இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ் தான் ஆள் எல்லாமே ப்ளஸ் தான் இப்போ பாருங்க 180 சைனாக மறைச்சா அப்படின்னா 180 மைனஸ் விட்டா ரெண்டாவது கால் பகுதி அப்படின்னா சைன் அப்படின்னா ப்ளஸ் தான் அடுத்து சைன் வந்து 180 என்னவா மாறும் சைன் டீட்டாவே தான் சைன் 180 சைன் தான் அப்படின்னா இது எந்த கால் பகுதி 180 ப்ளஸ் டீட்டா மூணாவது கால் பகுதி மூணாவது கால் பகுதியில் என்னது டேன் மட்டும்தான் ப்ளஸ் மீதி எல்லாமே மைனஸ் அப்படின்னா மைனஸ் சைன் 270 மைனஸ் தீட்டா சைன் 270 என்ன மாறும் காசா மாறிடும் காஸ் தீட்டாவா மாறிடும் எந்த கால் பகுதி 270 பிளஸ் தீட்டா பிளஸ் தீட்டா அங்கே போயிட்டு அங்கே காசு மட்டும்தான் பிளஸ் அப்பனா சைன் மைனஸ் தான் போட்டாச்சு இப்போ சைன் வந்து 270 என்ன மாறும் சைன் 270
காசா மாறிடும் காஸ்ட் டவுன் அப்ப நான் காஸ்ட் டவுன் மாறிச்சு 270 வந்து 270 மைனஸ் கிட்ட எந்த கால் பகுதி மூன்றாவது கால் பகுதியில டான் மட்டும் தான் பிளஸ் இது வந்து சைனா இருக்கீங்க சைன் தான் இது அப்புறம் மைனஸ் இப்போ காஸ் 90 பிளஸ் டா காஸ் வந்து 90 டிகிரி என்னவா மாறும் சைனா மாறிடும் சைன் டவுன் மாறிடும் 90 பிளஸ் டா 90 பிளஸ் டானா இந்த கால் பகுதியா 90 பிளஸ் டாவுல சைன் மட்டும் தான் பிளஸ் இங்க என்னவா இருக்கு காசு வந்துருக்கு அப்பனா காசு இருக்குங்க அப்பனா அது மைனஸ் தான் நீங்க இங்க ஆன்சரை பார்க்க கூடாது கேள்வி தான் பார்க்கணும் புரியுதுங்களா ஓகே காசு வந்து பாத்தீங்கன்னா 90 மைனஸ் டா காசு வந்து 90 என்னவா மாறும் சைன் டீட்டாவா மாறிடும் சைன் டீட்டாவா மாறிச்சா அப்பனா 90 மைனஸ் டா எந்த கால் பகுதி 90 மைனஸ் டா எந்த கால் பகுதி இங்க வந்து எல்லாமே பிளஸ் தான் அப்பனா பிளஸ் தான் எதுவும் பிரச்சனை இல்ல காசு வந்து 180 என்னவா மாறும் காசு வந்து 180 காசாவே தான் இருக்கும் அப்பனா காஸ் டீட்டா தான் அப்பனா 180 மைனஸ் டா 180 மைனஸ் டான்னா அந்த ரெண்டாவது கால் பகுதி ரெண்டாவது கால் பகுதியில காஸ் வந்து பிளஸா மைனஸா சைன் மட்டும் தான் பிளஸ் ஆனா இங்க காஸ் இருக்கு அப்பனா மைனஸ் 180 காஸ் டானா மாறும் காஸ் டாவாவே தான் 180 பிளஸ் டானா இந்த கால் பகுதி சரியா 180 பிளஸ் டா இங்க வந்து காஸ் காஸோட இங்க டான் வந்தா மட்டும் தான் பிளஸ் ஆனா இங்க காஸ் இருக்கு அப்பனா மைனஸ் தான் இப்ப காஸ் 270 டானா மாறும் சைனா மாறும் சைன் டீட்டாவா மாறும் 270 பிளஸ் டானா எந்த கால் பகுதி 270 பிளஸ் டானா இந்த கால் பகுதி இங்க வந்து காஸ் தான இருக்கு இது வந்து காஸோட வீடு அப்பனா காஸ்ல பிளஸ் தான் அப்பனா பிளஸ் தான் காஸ் 270 மைனஸ் டா ஃபர்ஸ்ட் 270 காஸ் என்னவா மாறும் சைனா மாறும் சைன் டீட்டா 270 மைனஸ் டா 270 மைனஸ் டானா இந்த கால் பகுதி அப்பனா இந்த கால் பகுதியில டான் தான் பிளஸ் ஆனா இங்க காஸ் இருக்கு அப்பனா மைனஸ் ஓகேவா எப்படி வந்து புரிஞ்சதா இப்போ இதே மாதிரி தான் நான் இதை அழைச்சிட்டு சைன் காஸ் இப்ப டானுக்கு நான் சொல்றேன் டானுக்கு நான் சொல்றேன் இப்போ இத மட்டும் அழிச்சிடா எழுதிங்க இப்போ இப்போ இந்த இடத்துல பாருங்க டான் 90 மைனஸ் தீட்டா டான் 90 பிளஸ் தீட்டா டான் 180 மைனஸ் தீட்டா tan 170 plus theta tan 270 minus theta tan 270 plus theta இப்போ tan வந்து 90 டிகிரி என்னவா மாறும் காட்டா மாறும் tan வந்து காட்டா மாறும் அப்பனா காட் தீட்டாவா மாறும் காட் அப்பனா காட் தீட்டாவா மாறும் 90 மைனஸ் டிட்டா 90 மைனஸ் டிட்டா முதல் கால் பகுதியில் எல்லாமே பிளஸ் தான் அதனால பிளஸ் புரி தான் இங்க இந்த முன்னாடி பிளஸ் புரி தான் இப்போ 90 பிளஸ் டிட்டா டான் வந்து 90 ஃபர்ஸ்ட் வந்து டான் 90 இது ரெண்டா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டத்தையும் பார்க்கணும் டான் 90 என்னவா மாறிடும் காட் டிட்டாவா இருக்கு 90 பிளஸ் டிட்டா எந்த கால் பகுதி 90 பிளஸ் டிட்டானா இந்த கால் பகுதி இந்த கால் பகுதியில் சைன் மட்டும் தான் பிளஸ் ஆனா நமக்கு டான் இருக்கு அப்புறம் மைனஸ் இப்போ டான் வந்து 180 என்னவா இருக்கும் டான் தீட்டாவே தான் 180 மைனஸ் தீட்டா எந்த கால் பகுதி 180 மைனஸ் தீட்டா ரெண்டாவது கால் பகுதி ரெண்டாவது கால் பகுதியில் சைன் மட்டும் தான் பிளஸ் சைன் கோசைன் மட்டும் தான் பிளஸ் ஆனா இங்க வந்திருக்கிறது நமக்கு டான் அதனால மைனஸ் புரியுதுங்களா மைனஸ் அடுத்து டான் 180 என்னவா இருக்கும் டான் தீட்டாவா இருக்கும் 180 பிளஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டா இங்க வந்து டான் பிளஸ் தான் அப்பனா இங்க பிளஸ் தான் ஓகேவா பிளஸ் புரிய தான் பிளஸ் தான் போட்டாலும் போடலாம் போடலாம் போகலாம் சரியா இப்போ டேன் 270 என்ன ஆகிடும் டேன் வந்து காட் தீட்டாவா மாறும் 270 காட் தீட்டாவா மாறிச்சு 270 மைனஸ் தீட்டா எந்த கால் பகுதி 270 மைனஸ் தீட்டா இந்த கால் பகுதி இந்த கால் பகுதியில் டேன் மட்டும்தான் பிளஸ் அப்பனா டேன் தான் இருக்கீங்க அப்பனா பிளஸ் தான் ஓகே இப்போ டேன் 270 என்ன மாறும் காட் தீட்டாவா மாறும் காட் தீட்டாவா 270 பிளஸ் டிட்டா 270 பிளஸ் டிட்டா இங்க போய்டும் இந்த காஸ் மட்டும் தான் பிளஸ் காஸ் சி மட்டும் தான் பிளஸ் இந்த இடத்துல டான் இருக்கு அதனால மைனஸ் ஓகேவா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் அந்த இடத்துல சைன் பை பை சைன் பை மைனஸ் பை பை 3 ஏதோ போடல மைனஸ் டிட்டா இது வந்து என்ன வரும் 180 நான் ஏறி போடுறேன் சைன் வந்து 180 னா வேணும் சைனா தான் இருக்கும் சைனா தான் இருக்கும் 180 மைனஸ் டிட்டா எந்த கால் பகுதி இது வந்து 180 சரியா 180 பைனும் சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் 180 மைனஸ் டிட்டா 180 மைனஸ் டிட்டா ரெண்டாவது கால் பகுதி சைன் தான் அப்பனா பிளஸ் அதனால தான் சைன் பை பை 3 நம்ம எழுதிருப்போம் அந்த இடத்துல சரிங்களா இதுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்றதுல புரிஞ்சுக்கிறது சரியா புரிஞ்சுக்கீங்க
நான் வச்சுங்க. இது வந்து வேற எங்கேயாவது நீங்கள் காலேஜ் படித்தா கூட தேவைப்படும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.